நம்ம ஒரு ஊருக்கு போனால் அந்த ஊரில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ இல்லை அங்கே இருக்க மக்கள்கிட்டயோ இந்த ஊரில் என்ன ஃபேமஸாக இருக்குன்னு கேட்டு அங்கே போகலான்னு ஆசைப்படுவோம். அந்த மாதிரி நீங்கள் கோயம்புத்தூருக்கு வந்து கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருமே ஒரு முறையாவது அன்னபூர்ணா ஹோட்டல் போய் சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க. கோயம்புத்தூர்னு சொன்னாலே அன்னபூர்ணா தாங்கிற அளவுக்கு ரொம்பவே ஃபேமஸாகவும் வளர்ந்துருக்காங்க. இவ்வளோ ஃபேம் அண்ட் மக்களுக்கு இவ்வளோ பிடிக்க காரணம் என்ன, அன்னபூர்ணா ஹோட்டலுடைய பிஸ்னஸ் சீக்ரெட்ஸ் பற்றி எல்லாம் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கோவையை சேர்ந்த கிருஷ்ணம்மாள் கொண்டசாமி நாயுடு தம்பதியினருக்கு தாமோதர சாமி, ரங்கசாமி, ராமசாமி, லக்ஷ்மணன் மொத்தம் 4 ஆண் பிள்ளைகள் மற்றும் 3 பெண் பிள்ளைகள் இருந்தாங்க. அப்போ இருந்த குடும்ப சூழல் காரணமா தாமோதர சாமி மற்றும் ரங்கசாமி இருவரும் சேர்ந்து காட்டன் மில்ல வேலைக்கு போனாங்க. அப்பவும் போதிய வருமானம் இல்ல அப்படின்னு சொல்லி கோயம்புத்தூர்ல ஒரு பெட்டி கடையை ஆரம்பிக்கலாம்னு யோசிக்கிறாங்க. இப்போ கோயம்புத்தூர்ல இருக்க ஆர்எஸ் புரம்ல கெனடி தியேட்டர்னு சொல்லப்படுற தியேட்டர் 1948 லைட் ஹவுஸ் அப்படிங்கிற பெயரோட இருந்துச்சு. அந்த தியேட்டருக்கு ஆப்போசிட் தான் முதன் முதல்ல ஒரு பெட்டி கடையை ஸ்டார்ட் பண்றாங்க. அப்போ லைட் ஹவுஸ் தியேட்டருடைய ஓனரா இருந்த பால் வின்சென்ட்டுக்கும் தாமோதருக்கும் ஒரு நல்ல நட்பு இருந்துச்சு. அதனால அந்த தியேட்டருடைய கேன்டீன் கான்ட்ராக்டர் தாமோதர சாமிக்கு கொடுக்கறாரு. ஆனா அதுல ஒரு கண்டிஷனும் இருந்துச்சு. நைட் தியேட்டர்ல செகண்ட் ஷோ முடியறப்போ, அதாவது நைட் 1 மணிக்கு இந்த கேண்டீனோட கான்ட்ராக்டை நான் உங்ககிட்ட கொடுப்பேன், ஆனா அடுத்த நாள் காலையில 10 மணிக்கு கேண்டீன் ரன் ஆகணும்னு சொல்லியிருக்காரு. வெறும் 8 மணி நேரத்துல அந்த கேண்டீனை எடுத்து அன்னபூர்ணா குடும்பம் எல்லாருமே ஒன்னா சேர்ந்து நல்லபடியா ஸ்டார்ட் பண்றாங்க. அப்போ கீரவடை, ஃபில்டர் காஃபி, முறுக்கு வடைன்னு நிறைய ஐட்டம்ஸ் ரொம்பவே ஃபேமஸ் ஆயிருச்சு. தியேட்டருக்கு மக்கள் வரதை விட இவங்க கேண்டீனுக்கு அதிகமா வர ஆரம்பிச்சாங்க. கொஞ்சம் கொஞ்சமா கோயம்புத்தூர் இருக்க ஆல்மோஸ்ட் நிறைய கேண்டீன்ஸோட கான்ட்ராக்டை இவங்க எடுத்து பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறமா ஆர்எஸ்புரத்துல ஒரு 3000 சதுரடியில 1966 அன்னபூர்ணான ஒரு ஹோட்டலை ஸ்டார்ட் பண்றாங்க. அன்னைக்கு இருந்த சூழ்நிலையில தமிழ்நாட்டிலேயே முதல் டைம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல கட்லரிஸ் யூஸ் பண்றது அன்னபூர்ணா ஹோட்டல் தான். அந்த காலத்துல ஃபர்ஸ்ட் டைம் டெம்பரேச்சர் மெயின்டைன் இட்லி, டெம்பரேச்சர் மெயின்டைன் சாம்பார்னு கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு இவ்வளவு ஃபேமஸா இருக்க சாம்பார் இட்லிய நம்ம அன்னபூர்ணா தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அன்னபூர்ணா அப்படின்ற நேம் வர்றதுக்கு முக்கியமா 2 விஷயம் இருக்கு. முதல் விஷயம், உணவு கடவுளான இருக்க அன்னபூரணி. 2வது விஷயம், இந்த உலகத்துல இருக்க ஹையஸ்ட் பீக்கோட பேரும் அன்னபூர்ணா தான். அன்னபூர்ணாவுடைய பிக்கஸ்ட் சீக்ரெட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க மூலப்பொருட்கள்ல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்றது இல்ல. அன்னபூர்ணோட காஃபிக்கு எல்லாருமே பயங்கரமான ஃபேன்ஸ் தான் சொல்லணும். அந்த டேஸ்ட்டை அப்படியே மெயின்டைன் பண்றதுக்கு இவங்க சிக்மங்களூர்ல இருக்க ஒரு பர்டிகுலர் ஏஜென்ட் கிட்ட ஸ்பெசிபிக்கான வெரைட்டி ஆஃப் காஃபி சீட்ஸை மட்டும் தான் இவ்வளோ இயர்ஸாகவும் வாங்கிட்டு இருக்காங்க. அந்த சீட்ஸை வாங்கி இவங்களே அதை ட்ரை ரோஸ்ட் பண்ணி பிளெண்ட் பண்ணி ஒரு பர்ஃபெக்டான ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஃபில்டர் காஃபியை கொடுக்குறாங்க. இவங்க ஹோட்டலுடைய இன்னொரு பிளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, கோயம்புத்தூர்ல மட்டுமே இவங்களுக்கு நிறைய பிராண்ட்ஸ் இருக்கு. எல்லா பிராண்ட்ஸ்லயுமே எல்லா ஃபுட்டும் ஒரே டேஸ்ட்ல அப்படியே மெயின்டைன் பண்றாங்க. நம்ம ஊர்ல அப்பாவோட பிசினஸ் எடுத்து பண்றவங்க எவ்வளவோ பேர் இருக்காங்க. அந்த வகையில அன்னபூர்ணாவும் தாமோதர சாமி மூலியமா ஆரம்பிச்சு அடுத்த தலைமுறையான ஸ்ரீனிவாசன் இப்போ நல்லபடியா நடத்திட்டு இருக்காரு. இவருக்கு அடுத்து ஜெகன் மற்றும் விவேக்கும் அன்னபூர்ணா பிசினஸ்க்குள்ள வந்திருக்காங்க. 50-60 ஆண்டுகளா 3 தலைமுறையோட இந்த அன்னபூர்ணா பிசினஸ் ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா தனக்குன்னு ஒரு சாம்ராஜ்யத்தையே உருவாக்கியிருக்காங்க. ஒரு இன்டர்வியூல திரு ஸ்ரீனிவாசன் அவர்கள் சொல்லியிருப்பாரு, அன்னபூர்ணா என்னைக்குமே கோயம்புத்தூர் மக்களுடைய ஸ்தாபதம் அப்படின்னு. அதை உறுதிப்படுத்துற வகையில 1970 அன்னபூர்ணா அவங்களுக்குன்னு ஒரு ட்ரஸ்ட ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அது மூலமா எத்தனை கஸ்டமர்ஸ் சாப்பிட்டாலும் ஆட்டோமேட்டிக்கா அதுல இருந்து 1% ட்ரஸ்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். அந்த 1% அக்யூமுலேஷனை ஒரு இயர் முழுக்க எவ்வளவு அமௌண்ட் வந்திருக்குங்கிறத பேஸ் பண்ணி எஜுகேஷனுக்கு, ஹாஸ்பிட்டலுக்கு, கோயம்புத்தூர் மக்களுடைய வளர்ச்சிக்குன்னு எல்லாத்துக்கும் பெருசு கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு பக்கம் பிசினஸ்ல தனக்குன்னு ஒரு பிரம்மாண்டமான சாம்ராஜ்யத்தையே உருவாக்கியிருக்காங்க. இன்னொரு பக்கம் அவங்க கொடுக்குற சர்வீஸ்னால, குவாலிட்டியா டேஸ்டான உணவுனால கோவை மக்களுடைய மனசுலயும் இடம் பிடிச்சிருக்காங்க. இதனாலதான் கோயம்புத்தூர் மக்கள் அன்னபூர்ணாவை பிரைட் ஆஃப் கோயம்புத்தூர்னு சொல்றாங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க அன்னபூர்ணா ஹோட்டல் போயிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அங்க பிடிச்ச விஷயம் என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க.